அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வெள்ளை பூசணி. முதல்ல வெள்ளை பூசணி நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம், நல்லா ஓச்சு பாருங்கள், திஷ்டி கழிக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம அன்றாட உணவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முதல்ல அது இருக்கக்கூடிய எனர்ஜிஸை தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், கால்சியம், அதுக்கப்புறம் ப்ராஸ்பரஸ், இரும்பு சத்து, துத்தநாகம், நார்சத்து, இந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸ் அதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வியாதிகளுக்கு இது பயன்படுத்தலாம். அது என்னென்ன பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாரா எடுத்து குடிச்சிக்கலாம். ஜூஸாக ஒரு 50 மில்லி அளவு எடுத்து குடிச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் நாக்கு பூச்சி, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பூச்சி இருக்குது, குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க நல்லபடியாகவேவும், அவங்களுக்கு உடம்பு தேட மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் வந்து ஒரு ஜூஸாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ரத்த சுத்திகரிப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து அன்றாட அவங்களுடைய உணவுலையும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். அதாவது உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் பச்சடி, பொரியல், அதுக்கப்புறம் கூட்டு, மோர் குழம்பு, இந்த மாதிரி எல்லா ரூபத்திலையும் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரணும், அப்படின்னா தான் மாற்றம் கிடைக்கும். அல்சர் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான், சேம், இது வந்து தயிர் பச்சடியாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஜூஸாகவும் குடிச்சுக்கலாம், பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் உடம்பு குளிர்ச்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து என்ன பண்ணணும், சாறு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சோண்டு மோர் கலந்து, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல குளிர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை ஜூஸாக எடுத்துக்கலாம். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இது ஜூஸ் மட்டும் இல்லாமல் உணவுலையும் அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான ரத்தப்போக்கு, வெள்ளப்படுதல் இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு எனர்ஜி டக்குன்னு டவுன் ஆகும், அவங்க வந்து இதை சாராகவும் எடுத்துக்கலாம், தயிர் பச்சடியாகவும் இதை சாப்பிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு எனர்ஜி பூஸ்டப் ஆகிறதுனால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த தோல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம், பொரியலாகவும் சாப்பிட்லாம். மன அழுத்தம் இருக்கிறவங்க ஜூஸாக மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. புற்றுநோய் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒரு 90 நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் முடிஞ்சளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது வச்சுக்கோங்களேன், ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, நல்ல மாற்றம் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். கடைசி விஷயம் இந்த காய்ச்சல், அதுக்கப்புறம் டிசென்ட்ரி, வாமிட்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது நம்ம உடம்புல அதிகப்படியான நீர் சத்து இழந்திருக்கும். அந்நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சோர்வை போக்குறதுக்கு நம்ம இதை வந்து ஜூஸாக எடுத்து குடிச்சிக்கலாம். சும்மா ஒரு 50 மில்லி குடித்தா போதும். எதுலேயுமே நீங்கள் வந்து சர்க்கரை கலந்து இல்லை இனிப்பு கலந்து தேன் கலந்து இது குடிச்சிடாதீங்க, அதில் எந்த ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூஸாகவும் பொரியலாகவும் கூட்டாகவும் மோர் குழம்புலேயோ இல்லை தயிர் பச்சடியாகவும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். நன்றி, வணக்கம்.